அப்படி பட்னி கிடந்தாத்தன் ராத்திரிக்கு கருவாடு மொச்சப்பயிறு இல்லைன்னா மீன் குழம்பு வச்சேன்னா வக்கனையா வசமா ஒரு புடி பிடிப்பேன். ராத்திரி வரைக்கும் பட்னியாவா இருப்பாங்க. தெரிஞ்சு போச்சா சரி உனக்கு அதை சமைச்சு கொண்டாந்தேன்னு வச்சுக்கேன் வந்து சாப்பிட்டு பாரு பயங்கரமா அசத்தி இருக்க. ஏய் நான் ஒண்ணு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையில சும்மா போவியா? ஒரு தடவை சொன்னாலும் அதுதான் முடிவு, ஓராயிரம் தடவை சொன்னாலும் அதுதான் முடிவு. என்னடி ஆச்சு, புசுதானே, கொண்டா என்ன பணியாரன்னு நினைச்சியா? இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாமே அப்படிதான் நினைக்கிறாங்க. அம்மா தாயே, இனிமே எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி மனத்தனத்தை பண்ணி கூடாது. நாங்கெல்லாம் ஒரு நாள் கறங்கி போயிட்டோம். அதான் என் மவளை காப்பாத்தீங்க. ஆத்தா கறிக்கு புத்தி மட்டுங்கிறது சரியா போச்சு. குடிகாரனுக்கு மவளா பிறந்து குடும்ப பாரத்தை தாங்கினா மனசு பாரம் தாங்காம மருந்து குடிச்சிட்டா போல இருக்கு. ரொம்ப அழுங்காத்தா, நல்லபடியா மருந்து கொடுத்
கண்ணு ஆம்பளப்புல மாதிரி இருந்து பெத்த அப்பனையும் தங்கச்சியும் தம்பியும் துணிஞ்சு நின்னு காப்பாத்துறவனி. அப்படிப்பட்டவ இந்த மாதிரி காரியத்தை செய்ய உன் மனசு எப்படி துணிஞ்சுது? உனக்கு எதை கிழக்க பிடிச்சு போச்சு? சொல்ல, ஏன் இப்படி செஞ்ச? என் சின்னம்மா, நான் சின்ன வயசுல இருந்து நினைச்சதை அடையாம விட்டுருக்கேனா? அப்படி நான் நினைச்சது கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உசுரோட இருந்த என்ன பிரயோஜனம்? அடி பாவி, அப்படி என்ன நினைச்ச? தங்கைய மாமா மேல நான் உசுரிய வச்சிருந்தேன். அவர் என்ன கட்டிக்கு வரணும்னு கனவு கண்ட அந்த என்ன நினைப்புல மண்ணு விழுந்துருச்சு.
அவருக்கு என்ன பிடிக்கலையா? என்ன கண்டாலே உடம்பெல்லாம் பத்திட்டு எரியதா? என் மனசுக்கு பிடிச்சவருக்கு என்ன பிடிக்காதப்போ நான் எதுக்காக உசுரோட இருக்கணும்? அதுக்காக இப்படியா? நீ உசுரோட இருந்தாதானே ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் தங்கையாவே நீ கட்டிக்க முடியும். நீ செத்து போயிட்டா அது நடக்குமா? இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ண மாட்டேன்னு சொல்லு. சொல்லடி. சரி சின்னம்மா. தங்கைய மாமா என்ன கட்டிக்கலனாலும் பரவாயில்ல, என் தங்கச்சி தம்பி என் அப்பனுக்காக காலம் போற கண்ணி அறந்து காப்பாத்துற. யாரு சித்திரவேல் மக்களா? என்ன ஆட்டுக்குட்டியோட வந்து நிக்கிறீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சிறுக்கு பைய மக்களா? நான் தனியா தானடா இருக்கேன், வந்து பேசுங்க வாங்க. போமா போய் அப்படி வை. என்னடா அது, தேங்காய் பழம் என்ன சமாச்சாரம், என்ன விசேஷம்? அது வந்து சம்பந்த பேச வந்திருக்கோம். சம்பந்தமா? என்னடி சொல்ற? ஆமாத்த, எங்க அக்கா உங்க மகமல உசுரிய வச்சிருக்கு, அவர் தான் கட்டி பண்ணு ஆசையா இருக்கு. புறப்படி சம்பந்த பேசிக்க, எங்க அம்மா உசுரோட இல்ல, எங்க அப்பா இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லாட்டி ஒண்ணுதான். தாய்க்கு தாய வளர்த்த எங்க அக்கா நல்லா இருக்கணும், அதனால தான் நாங்க சம்பந்த பேச வந்திருக்கோம். பணத்தை பார்த்து தாலி கட்டுறதை விட இந்த காலத்துல பணத்தை பார்த்துதான் தாலியை கட்டுறாங்க. அதுக்காக எங்களால சீதனெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. ஏதோ எங்க கிட்ட இருந்த ஆட்டை சீதனமா கொண்டு வந்திருக்கோம், வச்சுக்கங்க. அதுவும் பத்தலன்னா நாங்க இருக்க வீட்டையும் எங்க மலை காட்டையும் உங்களுக்கே கொடுத்துறோம். எங்க அக்காவுக்கு உங்க மகனை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. மக்களா அழாதீங்கப்பா, அழாதீங்க. வீட்டுல யாரும் இல்ல? பார்த்தா தெரியுதுல்ல வீட்டுல யாரும் இல்லன்னு. அது தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். எக்கு தப்பா எதுவும் நினைச்சுக்காத. வைத்தியர் அம்மா மருந்து கொடுத்தாங்களா, ஒழுங்கா வேலை செய்யதான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். மருந்து சாப்பிட்டியா? இல்ல. ஏதாவது அறிவு இருக்க, உடம்பே என்ன ஆவறது? மனசுல நினைச்சவங்களுக்கு என்ன பிடிக்காதப்போ இந்த உசுர உடம்புல இருந்து என்ன பிரயோசனம்? என்ன பிரயோசனமா? என் வாய்க்கு ருசி ஆக்கி போடு ஒரு ஆள் வேணாமா? உனக்கு பிடிக்கலன்னு சொல்ல நான் வேற ஆள் பாத்துக்கிறேன். ஐயோ என்னையா சொல்ற? நிசமாவா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இது வேற சீக்கிரம் சமைச்சு சூடாரத்து கூட தோட்டத்துக்கு எடுத்துட்டு வா. ஐயோ உனக்கு என்னையா பிடிக்கும்? எனக்கு ஒன்ன பிடிக்கும், உனக்கு பிடிச்ச எல்லாமே எனக்கு பிடிக்கும்.